அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அல்ஜன்னா ஹஜ்ஜி சர்வீஸில் நீங்கள் உம்ராக்காக வந்திருக்கீங்க. நம்மளுடைய சர்வீஸு, சாப்பாடு, மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்ல முடியுமா? அல்ஹம்துலில்லா, அவங்க மெட்ராஸில் கிளம்புனத்துலேருந்து அங்கேயும் டிஃபன்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் சாப்பிட்டோம். அங்கே ஃப்ளைட்டில் ஏறுறதுல எல்லாம் கடைசி வர நின்று பயான்னு சொன்னாங்க, வழி அனுப்பி வச்சாங்க. இங்கே வந்து இறங்கினதுக்கப்புறம் ரிஃபாஸ் ஜித்தா ஏர்போர்ட்டில் நின்னாப்பில் இங்கேயும் கையில் சாப்பாடு கொடுத்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. பசியோடு விடலை, எல்லாத்தினாலும் இவங்க கொடுத்தது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாருக்கும். அதோடு வந்து கூட்டிகிட்டு வந்து ரூம்லாம் நல்ல ரூம் தான். அன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த ராத்திரியை லேடிஸ்லாம் வந்ததுனால தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். இஷா சலாவுக்கு பிறகு ஹரம் ஷரீஃப் போனோம், உம்ரா செஞ்சோம். பின்ன அதுக்கப்புறம் தவாபு போனோம் அடுத்த நாள், அடுத்த நாள். பின்ன நேற்று ஜியாராலாம் போயிட்டு ஒரு ஏழு இடங்கள் பார்த்துட்டு வந்தோம். அலம்துலில்லா, இப்போ தாயிஃபு போகிறதுக்கு ப்ரோக்ராம் இருக்கு, ஆனால் எப்போன்னு தெரியலை. எல்லார்ட்டையும் கேட்டுக்கிட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு அமல் செய்கிறதுக்கு மற்ற கவனிப்புலாம் எப்படி இருக்குது? அதெல்லாம் நல்லா இருந்தது அலம்துலில்லா, எல்லாம் நல்ல விதமாக தான் இருந்துச்சு. போய் நான் யாரையும் குறை சொல்லக்கூடாது, உண்மையை தானே சொல்லணும். எல்லாம் எல்லாரோட உண்மையில் நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் ஹரம் ஷரீஃப் இருக்கிறதுனால அடிக்கடி போய் ஜம்ஜம் தண்ணி எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது. இப்போ குடிக்கிறதே ஜம்ஜம் தண்ணி தான். வீட்டில் ரூமில் வச்சுருக்க தண்ணியை நாங்கள் குடிக்கலை. போய் நாங்கள் பெரிய பெரிய 5-5 லிட்டர் டப்பாவில் குடிச்சிட்டு வந்து குடிக்கிறோம். அதுக்கு காரணம் என்னென்னா ரூமு பக்கத்தில் இருக்கிறனால, இதே லாங்காக இருந்தால் எடுக்க முடியாது. அதனால் அலம்துலில்லா, அல்லாஹ்க்கு சுக்கர், அலம்துலில்லா, எல்லாம் நல்லது. இதில் வரலான்னு சொல்லி அடுத்தவங்கள்ட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணலாமா சார்? இதில் ஏன் உண்மையை சுற்றத்தில் என்ன இருக்குது பண்ணலாம், சொல்ல ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஃபுட்டுலாம் நம்ம இந்தியன் ஃபுட்டு தான். மற்ற இந்த அரபி ஃபுட்டு சாப்பிட்டா சில பேருக்கு ஸ்டமக் இன்ஃபெக்ஷன் ஆகும், இதாகும், இதாகும். இந்த கோழி ஐட்டம், இந்த ஐட்டம்லாம், எண்ணெய் ஐட்டம்லாம் எல்லாத்தையுமே நம்ம இந்தியன் ஃபுட்டு, அதனால் ஒரு விதம் நல்லா இருக்குது, ஒரு விதம் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு விதம்னு கூட சொல்லக்கூடாது, முழு விதம் நல்லா இருக்குது. ஓகே, இன்ஷால்லா துவா செய்யுங்க. இன்ஷால்லா எல்லாம் தெரியும். இப்போ கூட காலையில் பாருங்கள், அதுவும் இல்லாமல் இந்த ஜென்ஸு டீ சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் 24 ஹவர்ஸ் இந்த சுடுதண்ணி பாட்டிலில் தண்ணியும் எல்லாம் வச்சிடுறாங்க, மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிற மாதிரியா. சில ஜென்ஸ்லாம் அடிக்கடி டீ குடிப்பாங்க, அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். நடத்துகிறவங்களுக்கும் நன்றி, வழி அனுப்பி வச்சவங்க எல்லாவங்களுக்கும் நன்றி. காசு செலவு பண்ணாலும் நிம்மதியாக இருக்குது. பக்கத்தில் ரூம் இருக்குது, ரொம்ப வசதி, டாய்லெட் வசதி, குடிக்கிற வசதி, இந்த சவர் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி இந்த மார்க்க வழிகாட்டல் எப்படி இருக்குது பயான் வைக்கிறது? அதுதான் ரிஃபாஸ் வந்து பஸ்ஸில் போகும்போதும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே பயான் சொல்லிடுறாப்புல, இறங்கியே காமிக்கிறாப்புல. நானும் வந்து 37 வருஷம் சவுதியில் இருந்தேன், ஆனால் மொதல் நாள் நைட்டு வந்துட்டு மறுநாள் நைட்டு ரிட்டனு மக்காவுக்கு வந்துட்டு மதினாவுக்கு போய் ரிட்டன் பண்ணுறதும் நிறைய இடம் தெரியாது, என்ன இதுன்னு தெரியாது. அதுவும் அரபிய சொல்ல வரதை ஓடி போய் உமரா ஓடி ஓடி செய்வாங்க. அப்போ இந்த மாதிரியா ஒரு ஸ்லோ இதில் கிடையாது, பொறுமை இல்லாமல் செய்கிறது. அதனால் லீவு கிடைக்காதுல்ல, அதனால் வந்து அவசர அவசரமாக நாங்கள் போயிடுவோம், ஒன்றும் தெரியல. அதனால தான் நான் இந்த குரூப்பில் வரணும்னு நினச்சி வந்தேன். பல தடவை உமரா செஞ்சாலும் எனக்கு அந்த வழிகாட்டுதல் சரியாக தெரியாதது காரணத்தினால தான் நான் இந்த வாட்டி உமரா வர்றதுக்கும் ரொம்ப இது பண்ணேன். அதுவும் இல்லாமல் மனைவி ஃபேமிலியோடு வர்றது ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் அந்த குடுப்பினைலாம் இப்போ பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டும் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, முடிய மாட்டேங்குது. பல ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்தது. அதனால் வந்து இங்கே இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம அல்லாவுக்கு நன்றி சொல்லணும். காசை மட்டும் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாவுக்கு நன்றி சொல்லணும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்துட்டு போனால் மன நிம்மதி உண்டு. உடம்பு சரியில்லாத வர்றவங்கள்லாம் இங்கே வந்து ஓடி ஓடி உமரா செய்கிறாங்க. அல்லாவுக்கு தலா உடம்புல தாக்கத்தை கொடுத்துட்றோம், ஒரு எனர்ஜி வந்துடுது இந்த இடத்துக்கு வந்தாவே. அலஹம்துலில்லா, எல்லாம் நல்லா இருக்குது. அல்லாஹ்க்கு சுக்கர், எல்லா மக்களுக்கும் அந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்க உதவி. நான் துவா செய்கிறேன், நீங்களும் எனக்கு துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.